my god. Lovely sage. Sariyana is. What are you doing? Alright. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். சந்தோஷமா? ஏய் ஒண்ணும் ஆலையா? இந்த சைடு கொஞ்சம் ஸ்கிராச் ஆயிருக்கு, மண்ணு போயிருக்கு, டிஸ்பிளே எல்லாம் ஒரு இதுவும் ஆகல, கிளியரா இருக்கு. இத வச்சு என்ன பண்ண போற? A few moments later. இப்ப பாரு என்னத்தை பாக்க. சபாஸ் மாமா 100 டிகிரி கிளாஸ் போக வருது. Amazfit T-Rex 2. அத்தி சரி விடுங்க. இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா லுக்கில் வந்து ஜிஷாக் மாதிரி இருக்கும். அண்ட் என்ன வச்சு செஞ்சாலும் இந்த வாட்ச் உடையாத அளவுக்கு ரொம்ப ரெக்கார்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக ஆண்டியுமே ஃபிட்னஸ்க்காகவும் சரி ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கேட்டாலுமே மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அமேஸ்ஃபிட் தான். அதுலேயும் லாஸ்ட் டைம்லாம் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்க ஒரு ரெகர்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணோம்ல, அதை அப்கிரேட் பண்ணி இப்போ புது வாட்சாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஸ்பிளே தான். 1.39 இன்ச்சில் 1000 நிட்ஸ் பிரைட்னஸில் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி சும்மா அல்லுது, ரக்கட் ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் மிரட்டிட்டாங்க. டிஸ்பிளே டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நான் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இந்த வாட்சோட டிஸ்பிளேயுமே இருந்துச்சு. ஸோ பர்சனலி டிசைன் அண்ட் குவாலிட்டி செம்ம. அப்புறம் வாட்சை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 பட்டன் இருக்கும். எதுக்காக 4 பட்டன் கொடுத்துருக்காங்க? ஒரு பட்டன் பார்த்தா தான் ஆப்பிள் வாட்ச் சாம்சங் வாட்ச்லாம் ஒரு பட்டன் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்க வாட்ச், அதுவும் 15 மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ மழை பெய்யறப்ப இல்லை தண்ணி எங்கேயாவது வந்து ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டிவ் டச் வந்து ஒர்க் ஆகாது. மேபி டச் ஸ்க்ரீனே ஒர்க் ஆகாமல் போயிட்டாலும் எல்லா கண்ட்ரோலுமே வாட்சில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஒர்க் ஆகலனாலும் இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி வாட்சை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா தரமாக பண்ணியிருக்காங்க, பாலிமரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரக்கட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது ஏற்றாப்பில் எல்லா வகையிலுமே குவாலிட்டி தரமாக இருக்குது. ஒரு வாட்சியே தான் வந்துச்சு. இப்போ சிங்கிள் டேமேஜ் இல்லை, ஐஸில் இருந்ததுனால லைட்டாக அந்த ஃபாக் மட்டும் இருக்குது, மிச்ச போய் டிஸ்பிளேலாம் வந்து ஒர்க் ஆகுது. எத்தனை தடவை போட்டாலும் உடைய மாட்டேங்குது. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? இது நல்லா இருக்குங்க ப்ரொடெக்ஷனு, இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கலங்க. நான் கிளாஸாக இருக்குது உடஞ்சிரும் நினச்சேன் நிஜமா. எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவா இருக்கு. சிலிகான் ஸ்ட்ராப் இருக்கு. முந்தின ஜென்ரேஷனை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இழுத்தாலும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் செம்ம. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சேர்த்துக்குவா. சரி இந்த வாட்ச் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, இல்லை ஃபிட்னஸ்க்காக வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 150 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 150 பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் ரன்னிங்கு, அவுட்டோர் ரன்னிங்கு, வாக்கிங்கு, ட்ரெட்மில் இந்த மாதிரிலாம் சேர்ந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடுத்ததுனால 150 அப்படின்ட்டு இருக்கு. அதில் 8 பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகும். ரன்னிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மூவ்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளில் சாம்சங்கில் பார்த்துருக்கேன். அமேஸ்ஃபிட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப இதில் ரன்னிங் சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபிஎஸோட அக்யூரசி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பேண்ட் 5 சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைக்கிங் பண்ணுறப்ப, கிளைம்பிங் பண்ணுறப்ப, இல்லை ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் இன்டர்ஃபியன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கரெக்டான பொசிஷனை அக்யூரேட்டாக வந்து காட்டுறதுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பஸ் பேரோமெட்ரிக் அல்டிமீட்டர் இதோட அக்யூரஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகுது. மிச்ச வாட்சை கம்பேர் பண்ணுறப்ப
வாட்சோட யூஐ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வாட்சை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இதை விட அதிக காஸ்ட்டில் ஒரு சில வாட்ச் இருக்கும்ல, அதுக்கு இந்த யூஐ டஃப் கொடுக்குது. ஏன்னா எந்த இடத்துலையும் லாக் ஆகலை, எந்த இடத்துலையும் ஹேங் ஆகலை. ஜெப்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களால் வாட்ச் ஃபேஸை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ வைக்கனாலும் வச்சுக்கலாம், வாட்ச்லேயே வாட்ச் ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஹார்ட் ரேட்டு, எஸ்பியூட்டு, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், ஸ்லீப் மானிட்டரிங் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணும்னா பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இந்த ஒன் டாப் மெஷர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட்டு, எஸ்பியூட்டு, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், ப்ரீத் ரேட்டு இது எல்லாத்தையும் ஒரே இதாக பார்த்தீங்களா. டீட்டெயில்டாக பார்க்குறது அப்படின்னா இந்த ஆப் சொன்னால் ஜெப் ஆப் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை பொறுத்தவரை வாட்ச் ஃபேஸ் மட்டும் இல்லை, இந்த டேட்டா செக் பண்ணுறது மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த ஆப்பில் வரணும், அதே மாதிரி கோல் செட் பண்ணுறது, ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் டு டூ லிஸ்ட்டு, ஆப் ஸ்டோர், நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த கால்குலேட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1080 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கான், செக் பண்ணிடுவோமா? பக்காவா இருக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மட்டும் இல்லாம 100 meters வரையும் பிரஷர் வந்து இந்த வாட்ச் வந்து தாங்குமா. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட்டையும் மெஷர் பண்ணுது, அதே மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம ஸ்விம் பண்றோம் அப்படின்றதையும் காட்டுது. அட் டைம்ல ரெண்டு வேளை பாக்குது. சோ ஓவரால் ஐபி ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா செம. ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரை ஒரு பெரிய பஞ்சாயத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி தான். ஆனால் இந்த வாட்சை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒரு 10-15 தடவை சார்ஜ் பண்ணால் போதும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ ஃபோனோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 24 நாள் பேட்டரி வரும். இல்லை பவர் சேவிங் மோடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 45 நாள் பேட்டரி வரும். ஃபுல்லாக ஃபோனோட கனெக்ட் பண்ணி எந்நேரமும் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே 10 நாள் பேட்டரி வரும். அக்யூரோஸ் ஜிபிஎஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 26 hours வரையும் உங்களால் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ்டு ஜிபிஎஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 50 நேரத்துக்கான பேட்டரி இருக்கும். பவர் சேவிங் ஜிபிஎஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 58 நேரத்துக்கான பேட்டரி லைஃப் இருக்கும். இதே இது வந்து ரொம்ப உறஞ்ச நிலையில் -5 degrees Celsius பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணியிருக்கப்போ 9 நாளைக்கான பேட்டரி இருக்குமா. யூஸ்வலாகவே அமேஸ்ஃபிட் சொல்கிற பேட்டரி லைஃபோட நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதை கம்பேர் பண்ணுறப்ப முந்தின ஜென்ரேஷன் டிரெக்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப பேட்டரி லைஃப் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் தோணுது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் அண்டு அந்த ஃபிட்னஸ்க்காக இது எல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப 16,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 16,000 ரூபாய்க்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அளவலன்னு பேசாத, இப்போ என்ன சொல்ல வர, அதை வாங்கலாமா வேணாமா? அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இதில் இது இருக்குது இது இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த காரணத்துக்கு வேணால் வாங்கிக்க. அதான காரணம், இப்போ நீ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வாங்குவேன்? நல்ல டிசைனு, சரி, குவாலிட்டி, ரொம்ப நாள் உழைக்கணும். இது பார்க்க எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. பைத்தியமாயவே, கேடு ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? குவாலிட்டி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த இல்லையா? ஆமாம். மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஃபிட்னஸ் ஏதாவது ஜிம்முக்கு போகிற பழக்கம் அதெல்லாம்? ஆ, அதெல்லாம் டெய்லி காலைல போயிடுவேன். ரைட்டு, அதுக்காக நீ ட்ரை பண்ணுற அப்படின்னா இந்த 3 விஷயத்துக்கு உனக்கு செட் ஆகலாம். அப்போ இந்த வாட்ச் யாருக்கெல்லாம் செட் ஆகாது? இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே எதிர்பார்ப்பாங்கல்ல, லைக் வந்து கால் பேசுறது, வாட்ச்லேயே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, வாட்ச்லேயே ஸ்டோரேஜ் இருக்கும், மியூசிக்கை லோட் பண்ணி இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கறது. வாட்ச்ல இயர்ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணலாமா? ப்ளூடூத் இயர்ஃபோன், வயர்டு கிடையாது, ப்ளூடூத் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி வெளியே போகிறப்ப வந்து பாட்டு கேட்டு போகிறது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸாக போட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வாட்ச் வந்து பெருசாக செட் ஆகாது. சரி, இருச்சல நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், இந்த வாட்சில் காலும் பேச முடியாது, மெசேஜ் பண்ண முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு தான் இந்த வாட்ச்சு? இங்கே பாரு, ஆப்பிள் வாட்ச், இதில் நான் எல்லாமே பண்ணிப்பேன், உன்னால் பண்ண முடியுமா? ஓ, அப்படியா விஷயம். இப்போ என் வாட்சில் ஒரு விஷயம் பண்ணலாம், அதை உன் வாட்சில் உன்னால் பண்ண முடியுமா? அது எப்படி என் வாட்சில் பண்ண முடியாது, உன் வாட்சில் பண்ண முடியும்? பண்ணிக்காமி இப்போ விடுறா பார்ப்போம். எங்க, இதே மாதிரி நீயும் தூக்கி இருப்பாப்போம் வாட்சை. ஒரு குக்கிங்கானா அந்த பயம் இருக்கணும்.